இஸ்ரேலில் நடைபெறும் உலக ஜூனியர் சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ள தூத்துக்குடியை சேர்ந்த வீராங்கனைக்கு எம்பி கனிமொழி தனது சொந்த செலவில் 15 லட்சம் ரூபாய்க்கான சைக்கிள் பரிசளித்து ஆச்சரியப்படுத்தியிருக்கிறார். இவ்வளவு மதிப்புள்ள அந்த சைக்கிளின் சிறப்பம்சங்கள் என்னென்ன என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. முப்புலிவெட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் ஸ்ரீமதி. 12ஆம் வகுப்பு படிக்கும் இவருக்கு சிறு வயது முதலே சைக்கிள் ஓட்டுவதில் அதிக ஆர்வம் உண்டு. மாவட்ட மாநில அளவிலான சைக்கிளிங் போட்டிகளில் பங்கேற்று வெற்றியும் பெற்று வந்தார். கடந்த 2019ஆம் ஆண்டு நேஷனல் லெவல் போட்டியில் பங்கேற்க ஸ்ரீமதிக்கு வாய்ப்பு கிடைத்தும் தகுதியான சைக்கிள் இல்லாததால் அந்த வாய்ப்பு பறிபோனது. இந்த விஷயம் தெரிந்த தூத்துக்குடி தொகுதி எம்பி கனிமொழி உடனடியாக 5 லட்சத்திற்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தார். அதன் மூலம் நேஷனல் உள்ளிட்ட பல்வேறு சைக்கிளிங் போட்டிகளில் வெற்றி பெற்று பதக்கங்களை குவித்த மாணவி ஸ்ரீமதி வரும் ஆகஸ்ட் மாதம் இஸ்ரேல் நாட்டில் நடைபெறும் உலக ஜூனியர் பெண்கள் சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றிருக்கிறார். உலக அளவில் நடைபெறும் இந்த போட்டியில் பங்கேற்பதற்காக ஸ்ரீமதிக்கு 15 லட்சம் ரூபாய்க்கு எம்பி கனிமொழி சைக்கிள் வாங்கி கொடுத்திருக்கிறார். ஸ்டார்டிங்கில் நான் ஸ்டார்ட் பண்ணுறப்போ என்கிட்ட நார்மல் சைக்கிள் தான் இருந்துச்சு. அதை வச்சு மாவட்ட மாநில அளவில் மெடல் பண்ணியிருந்தேன். இப்போ மாநில அளவுக்கு அப்புறம் நேஷனல் லெவலில் போகிறதுக்கான விலை வந்து சைக்கிள் வந்து எனக்கு தேவைப்பட்டுச்சு. நான் கனிமொழி மேம் கிட்ட வந்து எனக்கு இந்த மாதிரி சைக்கிள் தேவைப்படுது, அது இருந்தால் நான் நல்லா மெடல் பண்ணுவேன் அவங்ககிட்ட கேட்டிருந்தேன். அவங்க உடனடியாக எனக்கு அந்த சைக்கிள் வாங்கி தந்து அதை வச்சு நேஷனல் நான் கலந்துக்கிட்ட எல்லா நேஷனல்லையும் மெடல் பண்ணேன். எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் நேஷனலுக்கு அப்புறம் இன்டர்நேஷனல் போகிறதுக்கு அதை விட விலை வந்து சைக்கிள் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு நான் மேம் கிட்ட கேட்டால் அவங்க யோசிக்காமல் உடனே 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ட்ராக் சைக்கிள் வாங்கி தந்திருந்தாங்க. அதை வச்சு இப்போ ஆகஸ்ட் மாதம் இஸ்ரேல் தேசத்தில் நடக்க போகிற வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் போட்டிக்கு அதை வச்சு கலந்துக்க போகிறேன். இந்தியாவிலேயே இந்த விலை உயர்ந்த சைக்கிளை பயன்படுத்தும் முதல் பெண் வீராங்கனை ஸ்ரீமதி தான் என்பது குறிப்பிடத்தக்கது. எம்பி கனிமொழி வாங்கி கொடுத்த இந்த சைக்கிள் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த லுக் என்ற நிறுவனத்தின் சைக்கிள் ஆகும். 1996ஆம் ஆண்டு வெளிவந்த லுக் T20 என்ற மாடல் சைக்கிளை பிரான்ஸ் நாட்டு சைக்கிள் வீராங்கனைகள் பயன்படுத்துவதற்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது. 2020ஆம் ஆண்டு ஜப்பானில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் கூட இந்த சைக்கிள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. பல்வேறு போட்டிகளில் இந்த சைக்கிளை ஓட்டியவர்கள் இதுவரை 14 தங்கப்பதக்கங்கள் உட்பட 57 பதக்கங்களை பெற்றிருக்கின்றனர். இந்த சைக்கிளின் மொத்த எடையே 6.8 கிலோ என்பதால் மற்ற சைக்கிள்களை விட எடை மிக குறைவு. அத்தோடு சைக்கிளின் சீட்டையும் ரைடருக்கு ஏற்றவாறு அட்ஜஸ்ட் செய்து கொள்ளலாம். அதாவது உயரமாக மட்டுமல்லாமல் 4 கோணங்களில் எவ்வாறு வேண்டுமோ அவ்வாறு சீட்டை அட்ஜஸ்ட் செய்து கொள்ளலாம். இந்த சைக்கிளில் இருக்கும் ஏரோடைனமிக் என்ற அம்சம் போட்டி நடக்கும் நிலப்பரப்பிற்கும் சூழ்நிலைக்கும் ஏற்றவாறும் ரைடரின் கைகளையும் உடல் அமைப்பையும் மாற்றிக்கொள்ள உதவுகிறது. பல்வேறு சிறப்பு அம்சங்களை கொண்ட இந்த சைக்கிளின் ஆரம்ப விலையே 6,70,000 இருந்துதான் தொடங்குகிறது. எடை குறைவாக இருக்க வேண்டும் என்பதாலும் அதே சமயம் திடமாகவும் இருக்க வேண்டும் என்பதாலும் முழுக்க முழுக்க கார்பனை கொண்டு இந்த சைக்கிள் உருவாக்கப்பட்டுள்ளது. பயன்படுத்துவதற்கும் இயக்குவதற்கும் சுலபமாக இருக்கும் இந்த சைக்கிள் மூலமாக ஒரு ரைடர் 30 வாட்ஸ் அளவிற்கு திறனையும் சேமிக்க முடியும். அத்தோடு மணிக்கு சுமார் 80 கிலோமீட்டர் வேகம் வரையிலும் இந்த சைக்கிளில் செல்ல முடியும் எனவும் கூறப்படுகிறது. எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகிற சேனல் நம்பர்ஸ மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.